Check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஷேர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த தெலுங்கு மூவியை தமிழ் டபுள் பண்ணி இப்போ விஜய் சூப்பரில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டீஸில் வரும். சார், பத்த உள்ள விஷயம் என்னடி பார்த்தோம்னா, வில்லனோட திருமணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை காதலன் கூட சேர்த்து வச்சுறாரு நம்ம ஹீரோ. அதனால் வில்லனும் கோபத்தில் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சவால் ஒன்று விடுறாரு. என்ன சவால் விடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உன் லைஃப்பில் எந்த பொண்ணு வந்தாலும் அது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. அந்த சவாலை நம்ம ஹீரோ முறியடிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட உள்ள சரி. படத்தோட ஹீரோ கல்யாணம் பண்ணிப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணிப்பார். அதே மாதிரி படத்தோட ஹீரோனா சோனல் பண்ணிப்பாங்க. சரி, படத்தோட பாசிஸ் என்ன பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப பயங்கரமாக பில்டப் போட ஆரம்பிப்பாங்க. நம்ம வில்லன் கேங்கெல்லாம் காமிச்சு அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாங்க. ஆனால் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஹீரோ ஹீரோயினோட லவ்வை தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் வர அந்த காமெடி போஸ்டனும் சரி ஒரு சில இடங்களில் ஒரு கொட்டாச்சே தவிர படம் முழுக்க சுத்தமாக ஒரு கொட்டாவலனே சொல்லலாம். இதேந்தாண்டி படத்தில் நம்ம ஹீரோ வில்லனுக்கு இடையான அந்த மோதலை சுவாரஸ்யமாக காமிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, வில்லனுக்கு பெரிய அளவு ஸ்பேஸ்லாம் இல்லாமல் ஒரு டம்மியான வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி சுவாரஸ்யம் சொல்லிக்கிற மாதிரி படத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸில் ஒரே ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அதுவும் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி படத்தோட வில்லன் வந்து கல்யாணத்துக்காக ரிஹர்சல் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹீரோனுக்கு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அவார்டு கிடச்ச சீனாக இருக்கட்டும், எதுக்குடா இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சுனே சொல்லலாம். அதேமாதிரி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ஆக்டிங்குமே ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அதேமாதிரி படத்தோட சினிமோடாஃபி சரி டீசெண்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். இதே தாண்டி படத்தோட மியூசிக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தமிழோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த ஆக்ஷன் சீன்ஸில் சூப்பராக ஒரு கொட்டாச்சுனே சொல்லலாம், நல்லாவும் பண்ணியிருப்பாரு. சரி, படம் ஒரு அப்படி இருந்துச்சு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான படம் தான். ரொம்ப போர் அடிச்சு வேணால் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் தான். அடல்ட் போர்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் யாரும் பார்க்கலாம்.